ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹன்சிகா பண்ண அதே தப்பை நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்புடிச்சு ஒத்த காலில் நின்று அதே தப்பை திருப்பி பண்ணி தனக்கு தானே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆப்பை வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம், என்ன அப்படிப்பட்ட ஆப்பு, அப்படி என்ன ஹன்சிகா பண்ண தப்பை கீர்த்தி சுரேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹன்சிகாவை நம்ம எல்லாருக்குமே எப்படிங்க பிடிக்கும், நல்லா வந்துட்டு ஃபஸ்ட் படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஹன்சிகாந்த தான் பிடிக்கும். எப்போவுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹீரோயினை பார்த்து அட்ராக்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதே மாதிரி தான் ஹன்சிகா. ஸோ சூப்பராக வந்தாங்க ஃபஸ்ட் படத்தில் எங்கேயும் காதல் அப்படின்ற படத்தில், அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆனாங்க. ரெண்டு மூணு படங்கள் அதே மாதிரி நடித்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் வந்துச்சு. திடீர்னு நீங்கள் ஒல்லியானா இன்னும் நிறைய படம் வாய்ப்பு கிடைக்கும்ட்டு எவ்வளோ ஒருத்தன் ஹன்சிகாவுக்கு பிடிக்காதவன் இந்த ஐடியாவை கொடுத்துருக்கான். அதனால் ஹன்சிகா பயங்கரமாக ஒல்லியானாங்க. இவங்க ஒல்லியான அடுத்த செகண்ட்லேருந்து இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்புகள் வரவே கிடையாதுங்க. பாவங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த பட வாய்ப்புமே இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு, ஆனால் அதுவும் சுத்தமாக போகவே இல்லை. இதான் வந்துட்டு ஹன்சிகா பண்ண தப்பு. இதே தப்பாக அப்படியே அச்சு பிசுறாமல் பண்ணாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ரஜினி முருகன் படத்தில் நம்ம பார்த்தோம். அவங்கள ரஜினி முருகன் பார்த்த படத்தில் பார்த்தா நம்மலாம் வந்துட்டு அவங்கள பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே பாணியில் ரெண்டு மூணு படங்கள் நடித்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, நிறைய ரசிகர்கள் வந்தாங்க. இவங்க மனசுலையும் யாரோ போயிட்டு நீ பாலிவுட்டில் நடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாலிவுட்டுக்கு போனவங்க சரி பாலிவுட்டில் என்னடா எல்லா ஹீரோயின்ஸும் ஒல்லியாக இருக்காங்களே நம்மளும் ஒல்லி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உடல் எடையை கம்மி பண்ணி ஒல்லி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாலிவுட்டில் இல்லை இல்லை நீங்கள் அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு வேணும், இப்படி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பி இங்கேயே வந்தாங்க. இல்லை மேடம் நீங்கள் அப்படி இருந்தால் தான் நாங்கள் உங்களை பார்த்து ரசித்தோம், இந்த மாதிரி ஒல்லியாக இருக்க கீர்த்தி சுரேஷ் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. அதனாலேயே கீர்த்தி சுரேஷ்க்கு தமிழ்லையும் சுத்தமாக பட வாய்ப்புகள் கிடைக்கதே கிடையாது. இப்போ முழுக்க முழுக்க கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு பக்கம் தான் போயிட்டுருக்காங்க. மறுபடியும் தமிழில் எப்படியாவது ஏந்தி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இல்லை மேடம் சாரி மேடம் நோ வேகன்சி, எங்களுக்கு ரஜினி முருகன் படத்தில் வந்த கீர்த்தி சுரேஷ் தான் பிடிச்சிருக்கு, இப்படி ஒல்லியாக கீர்த்தி சுரேஷ் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவங்களும் ஒத்த காலில் நின்றுட்டாங்க. இதனால் கீர்த்தி சுரேஷ் என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன், இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் கீர்த்தி சுரேஷோட அப்கமிங் மூவி ஒன்றே ஒன்று தான், அதுவும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஷூட்டிங் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ்க்கு தமிழில் எந்த மூவியுமே இல்லை, இப்போ வரைக்கும் எதுலேயும் கமிட்டும் ஆகலை. பாவங்க தெலுங்குலேயும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒல்லியானாங்களோ அந்தளவுக்கு பட வாய்ப்புகளை சுத்தமாக இழந்துட்டாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ். சமீபத்தில் அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சியாக இருக்குது. ஸோ இது கூட எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒல்லியானா என்னையா நான் கவர்ச்சி காட்டுறையா அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ் சொல்கிறாங்கன்றது தெளிவாக புரியுது. சாரி மேடம் என்னதான் இருந்தாலும் ரஜினி முருகனில் பார்த்த கீர்த்தி சுரேஷ் மாதிரி வாங்க உங்களுக்கு மறுபடியும் சான்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய மனதில் இருக்குது. மேபி அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸும் சான்ஸ் கொடுப்பாங்களோ என்னவோ. ஒல்லியான பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா பண்ண அதே தப்பை கீர்த்தி சுரேஷும் பண்ணி மொத்த பட வாய்ப்பையும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.